கோமலா ருசியான சமையல். நான் இப்போ வந்து வாழை மீன் வந்து குழம்பு வைக்க போகிறேன். வித்தியாசமான முறையில் வெண்டைக்காய் போட்டு வைக்க போகிறேன். வெண்டைக்காய் சாம்பார் வெங்காயம் போட்டு மசாலாவை வந்து வறுத்து அரைச்சி ஊற்ற போகிறேன். மிளகு ஜீரகம்லாம் நான் வந்து வாழை மீன் வந்து எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து மண்சட்டியில் வந்து வைக்க போகிறேன் குழம்பு. வந்து நான் தேவையான சாம்பார் வெங்காயம் எடுத்து உரித்து ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு நான் புளி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். மசாலா வந்து நல்லா வறுத்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி போட்டிருக்கேன். நம்ம வந்து அதுக்கு தேவையானது வந்து இந்த மசாலாவை நம்ம போட்டுக்கலாம். எப்போதும் ஆர்டினரியாக நம்ம போடுற மாதிரியே குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி நம்ம குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் போடுறதுக்கு முன்னே வந்து என்ன பண்ணணும், இந்த மசாலாலாம் வந்து நம்ம இந்த வறுத்து வச்சதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அதையும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம மீன் போட்டு நம்ம இறக்கிடலாம். தேவையானது வந்து அளவு வந்து நான் தேங்காய் போட்டிருக்கேன். ஃப்ளேவருக்கு போட்டால் போதும் வாசனைக்கு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட் நம்ம அரைச்சி நம்ம ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெண்டைக்காவை வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். நம்ம சால்ட்டு போட்டு நம்ம வந்து வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணோம்னா அந்த தண்ணி வந்து தேவையில்லாத அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் போயிடும். நமக்கு வந்து ட்ரையான கண்டிஷனில் வெண்டைக்காய் கிடைக்கும். பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது போதுமான அளவு. சட்டி வந்து சூடாயிடுச்சு. தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். போடுறேன் நான். ஒரு பூண்டு நல்லா ஃபுல்லாக உரித்து எல்லாமே போட்டேன். கருவேப்பிலை போடுறேன். பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம். தக்காளி வந்து மூணு பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணு பழம் நம்ம வந்து அரிஞ்சு போகலாம். ஃபஸ்ட்டு இது வதங்கட்டும். தக்காளி வெட்டி போட்டுக்கலாம். வந்து நம்ம வந்து தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். போட்டு வச்சிடலாம். வதங்கிருச்சு. மூணு ஸ்பூன் வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு.
நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம புளி கரைச்சல நம்ம ஊத்திடலாம். இப்போ வந்து தட்டு போட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலாவை ஊற்றலாம். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம போட்டுருவோம். அப்புறமா நம்ம மீன் போடலாம். குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. அந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுணும். மசாலாவை நம்ம வந்து ஊற்றிட்டோம். இப்போ வந்து இதுவும் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு நம்ம வெண்டைக்காவை போடலாம். குழம்பு வந்து நல்லா வந்து சுண்டி வரும்போது அது அப்போ தான் வந்து நம்ம மீன் போடணும், இல்லைனா அந்த புட்டு போயிடுவோம் மீன்லாம். இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். குழம்பு ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெண்டைக்காவை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். குழம்பு நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீன் போட்டுருவோம். மூடிடலாம், நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு சுண்டிருச்சு. நல்லா குழம்பு சுண்டிருச்சு. இப்போ வந்து சுவையான மீன் குழம்பு, வெண்டைக்காய் மீன் குழம்பு, வித்தியாசமாக மிளகு ஜீரகம்லாம் நான் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. அப்புறம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிடுங்க. இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகாவை போட்டுருவேன். நம்ம வந்து இறக்க போகிற நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் போட்டுடணும். அப்போ வந்து நம்ம மூடி வச்சோடனே அந்த வாசனையெல்லாம் அதில் இறங்கிடும். மல்லியில தூவிடலாம்.